வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோல ஸ்வீட் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? தண்ணி, எண்ணெய், ஏலக்காய் பொடி, மைதா, சர்க்கரை, பேக்கிங் சோடா, துருவிய தேங்காய், வாழைப்பழம். ஒரு பவுலில் இப்போ ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க. அரை கப் சர்க்கரை, கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கால் கப் துருவிய தேங்காய், ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் செய்யலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு இப்போ யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட வீட்டில் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த பொருட்கள்லாம் இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக அவங்களுக்கு இந்த ஸ்வீட்டை பண்ணி கொடுத்து அசத்திடலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு குழிக்கரண்டியில் அந்த மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் போண்டாவை பிளேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸ்வீட் போண்டா வெள்ளை நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரைட் சைடில் இருக்கிற சேனல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.